வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி வராகி யூடியூப் சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம எல்லா வீடியோவும் பாக்குறவங்களுக்கு எங்களுடைய நன்றி. சிவபெருமானுக்கு இரண்டு மனைவி இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. ஒன்று பார்வதி தேவி, இன்னொன்று அவர் தலையில அமர்ந்திருக்கும் கங்கா தேவி. அதுதாங்க தவறு. ஏன்னா சிவபெருமானுக்கு இருப்பது ஒரே ஒரு மனைவி, அதுதான் பார்வதி தேவி. அப்புறம் ஏன் கங்கா தேவி தலையில உட்கார்ந்துருக்காங்க? அவங்க இருக்கிறதுனால தானே சிவபெருமானுக்கு இரண்டு மனைவின்னு சொல்லப்படுது அப்படின்னு நம்மள பல பேத்துக்கு கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விக்கான பதில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அன்றைய காலத்தில் கங்கையானது பூமியில ஓடாதுங்க, ஆகாய கங்கையாதான் ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது பகிரதன் அப்படிங்கிற ஒரு அரசன் அவருடைய மூதாதையர்கள் ஆத்மா சாந்தி அடையறதுக்காக வழி தேடி ஒரு முனிவரை நாடி சென்றார். அப்போதுதான் முக்காலமும் அறிந்த ஒரு முனிவர் ஆகாய கங்கையை பூமிக்கு அழைச்சு வந்து மூதாதையர்களுடைய அஸ்தி அதுல கரைச்சாக்கா அவங்க முக்தி அடைவாங்கன்னு சொன்னாரு. ஆகையால் பகிரதன் கங்கா மாதாவை நோக்கி தவம் செஞ்சாரு. பகிரதனுடைய கடும் தவத்தை மிச்சி கங்கா மாதா அவர் மின்னுக்கு வந்து காட்சி அளிச்சாங்க. பகிரதன் கேட்ட வரத்தையும் கொடுத்து ஒரு நிபந்தனையும் வச்சாங்க. என்னன்னா, நான் என்னுடைய வேகத்தோடு இந்த பூமியை நோக்கி வந்தேன்னா என்னுடைய வேகம் தாங்காம இந்த பூமி வெடித்து சிதறிவிடும். அதனால என்னுடைய வலிமையை தாங்கி ஒருவர் அவரின் தலையில் என்னை வச்சு இந்த பூமிக்கு என்னை தருவிக்க வேண்டும். அந்த சக்தி தென்னாடியுடைய சிவனுக்கே இருக்கு. நீ என்ன செய்ய, அவரை நோக்கி தவம் செய்ய, அவர் கண்டிப்பா உனக்கு உதவுவாருன்னு சொல்லி மறைஞ்சிட்டாங்க. பகிரதனும் சிவபெருமானை நோக்கி தவம் செஞ்சாருங்க. சிவபெருமானும் தன்னுடைய சடாமுடியை விரித்து அதுல கங்காதேவியை இறங்க சொன்னாரு. சிவபெருமானின் திருமுடியை அடைந்த கங்கா அவங்களுடைய வேகத்தை குறைத்து திருமுடியிலிருந்து பூமிக்கு இறங்கினாங்க. அதுல இருந்துதான் கங்கா தேவி சிவபெருமானுடைய திருமுடியில குடியிருக்கலானாங்க. என்ன நேயர்களே, உங்க கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா இன்னும் இன்ஃபர்மேட்டிவான விஷயம்லாம் உங்களை தேடி வந்துட்டே இருக்கு. சோ see you in my next video guys. நன்றி, வணக்கம்.